ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அமோஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ன் இட்லி தான். அதாவது சோள ரவை யூஸ் பண்ணி ஒரு இட்லி பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான இட்லியும் கூட. இந்த இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அங்கே மெஷர்மெண்ட்லாம் வந்து கரெக்டாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நான் வந்து தோராயமாக தான் போட்டிருக்கிறேன். இட்லி வந்து நல்லாவே சாஃப்டாக கிடச்சிது, நல்ல ஒரு கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நான் செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டது வந்து 1/4 கிலோ அளவுக்கு கார்ன் ரவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 50 கிராம் அவல், அதே மாதிரி கார்னோட ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். தனித்தனியாக ஊற வச்சுருங்க. கார்ன் உளுந்து பருப்பு வந்து ஊறுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், அவல் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாவு அரைக்கிறப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் வெளியே. 4 மணி நேரத்துக்கு பிறகு இந்த கார்ன் ரவையை எடுத்து தண்ணி விட்டு நல்லா அலசி வடிகட்டிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இட்லி வாட்டர் பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அவல் அதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ணி இந்த மாவோட ஆட் பண்ணிக்க போகிறோம். அரைச்சாச்சு, இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. சோளத்தில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து மாவு சத்து இருக்கிறதுனால சூப்பரான ஒரு மலமிளக்கியாகவும் இது செயல்படும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பேஷண்ட்லாம் வந்து தாராளமாக இந்த சோளத்தில் செய்த பதார்த்தங்களை வந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோளத்தில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, மாவு சத்து, கால்சியம், இரும்பு சத்து, பீட்டா கரோட்டின், இதெல்லாம் கூட இதில் நிறைவாகவே இருக்குது. புளிக்காத தயிர் அது வந்து ஒரு 50 ml, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம வந்து 1 கேரட், மீடியம் சைஸ் கேரட் வந்து துருவுன கேரட், அதையும் சேர்த்துக்க போகிறேன். அதை நல்லா கழுவிட்டு தோல் உரிச்சிட்டு பீல் பண்ணிவிட்டு துருவி எடுத்த கேரட் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இட்லி பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். மாவு ஊற்றி இதே மாதிரி கிளாஸ்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன், அதுலேயும் நம்ம ஊற்றி தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மாவு ஊற்றியாச்சு. ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி கிளாஸ்லேயும் ஊற்றிடலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுங்க போதும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதுலேயும் உள்ளே நம்ம பிளேட்டை வச்சாச்சு. நல்லா வெந்த பிறகு அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆறட்டும். ஆறின பிறகு வெளியே எடுத்துகிட்டு இந்த கிளாஸையும் உள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 15 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பஃப்னு குக் ஆகி வந்திருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ஆறுனதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இட்லி வெளியே எடுத்து வச்சாச்சு, சூடாக தான் இருக்குது. இதை வந்து உடனே எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், பிஞ்சு பிஞ்சு வரும், அந்த இட்லி பிளேட்டில் வந்து ஒட்டிக்கும். அதனால் எப்போவுமே வந்து இட்லி குக் பண்ணி வெளியில் எடுத்து வச்ச உடனே சூடோடு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா அது கை வச்சு எடுக்கிறதுக்கு சூப்பராக அப்படி வரும், பிளேட்டில் ஒட்டவே செய்யாது. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். சூப்பரான இட்லி நமக்கு ரெடி ஆகிட்டு, கார்ன் இட்லி, ஹெல்த்தியான இட்லி. அடுத்தது வந்து கிளாஸில் இருக்கிறதையும் மெதுவாக ஆறுனதுக்கு பிறகு வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போது சூப்பரான ஹெல்த்தியான இட்லி ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வரும். எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடித்திருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.